என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இளைய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் நான் கேட்க வர்றது என்னன்னா, நிறைய நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் எங்களுடைய சொத்துக்களோ இடங்களோ எங்கிட்ட தங்குதில்ல, அதை மற்றவர்களுடைய பேரில் எழுதி வச்சிடலாமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம பொருளாதார நெருக்கடிகள் வருகிற போதோ, பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுகிற போதோ நமக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்ப நம்ம பணத்தையோ நம்முடைய பொருள்களையோ மற்றவர்களிடம் கொடுத்து விடலாமா? தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ நமது உறவுகள் மீது நம்முடைய சொத்துக்களை எழுதி கொடுத்து விடலாமா? இது எந்த ராசிகள் எல்லாம் செய்யலாம்? இந்த ராசிகளுக்கு சொத்து இருந்தால் அது கைவிட்டு போகும் என்று சொல்கிறீர்களே, இப்படியான நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் நண்பர்கள்ட்ட இருக்கு. பொதுவா இந்த பணம் என்ற விஷயத்துல ரொம்ப கவனமா நம்ம கையாள வேண்டியிருக்கு. இது யாற்று போனாலும் திரும்ப வருமா அப்படிங்கறது சந்தேகம். நண்பன்கிட்ட கொடுத்த வாங்க முடியல, உறவுகள்கிட்ட கொடுத்த வாங்க முடியல, நட்புகள்கிட்ட கொடுத்தே வாங்க முடியல, என்ன செய்யலாம்? இந்த பொருளாதார சிக்கல் இருந்து விடுவிடுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? என் பெயரில் இருக்கக்கூடியதை மற்றவர்கள் பெயரில் கொடுத்து விடலாமா? நிறைய சந்தேகம். ஒரு சகோதரி கூட போனடிச்சு, என் பேர்ல இருக்கிற சொத்தை அவங்க பேர்ல கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். தவறு. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்க பேர்ல இருக்கக்கூடிய உங்க பேர்ல இருக்க, எத்தனை பேர் எழுதி கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட ஆள் இல்லை, ஏன் இந்த அவல நிலை? நீங்க எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சொத்தை உறவுகளுக்கு எழுதி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம உட்கார்ந்துக்கலாங்கிற என்ன நமக்கு வேண்டாம். 12 ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் சரி, எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நான் இந்த ராசி கொடுத்துருங்க இந்த ராசி கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி, காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம், இந்த இரண்டு ராசிகளுக்கும் சொத்துக்கள் அதிகமாக வாங்க வேண்டும் என்றால் மனைவி குழந்தைகள் மீது அல்லது கணவனோ மனைவியோ நம்மளுடைய அவர்களுடைய பேர்ல வாங்கலாம், நம்ம பேர்ல நிறைய சொத்துக்களை வச்சுக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். இது கடனாலோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையாலோ சிக்கிக் கொள்கிறது, அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த மாதிரி நம்ம உறவுகள் மேல அந்த சொத்துக்களை வாங்கி வச்சிருந்தோம்னா நமக்கு பிரச்சனைகள் வருவதை குறைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். தவிர அதற்காக உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வயதான காலத்துல நம்மளை பார்ப்பாங்க, நம்மகிட்ட இருந்து அந்த சொத்து போயிடும் அப்படின்னு நினைச்சு குழந்தைகளுக்கோ அல்லது உறவுகளுக்கோ எழுதி கொடுத்துடாதீங்க. அது மிகப்பெரிய தவறை நமக்கு கொண்டு வந்துடும், நம்முடைய பின் வாழ்க்கையில பாதிப்புகளை கொண்டு வரும். அதிகமான சொத்துக்கள் இந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்கிற போது அந்த கடனோ ஏதாவது ஒரு வில்லங்கமான பிரச்சனைகளோ வருகிறது, அதற்காக கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அதை வச்சு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. சொத்துக்களை கண்டிப்பாக உங்கள் பெயரில் வாங்கிக்கிறது நல்லது. இந்த கன்னியும் விருச்சிகமும் கொஞ்சம் அதிகமான சொத்துக்களை தமது பெயரில் வைத்திருக்காமல் இருப்பது நல்லது. கடன் பிரச்சனை சிக்காமல் இருப்பதற்கு, ஏதாவது வில்லங்கங்கள் வராமல் இருப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். நண்பர்கள் கேட்கிற கேள்விகள்லாம் அப்படிதான் இருக்கு. இப்போ இடம், சொத்து, பொருளாதாரம், கன்னி ராசிக்கு கடன் இல்லாமே இருக்க முடியல, விருச்சிக ராசிக்கு ஏதாவது பிரச்சனை இல்லாம இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஓடிட்டு இருக்கு. இது இரண்டையுமே கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கு. இப்ப கன்னி ராசியில பிறக்கிறீங்க அப்படின்னா
அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த காலகட்டத்தை தாண்டிட முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சால்வ் பண்ணிட்டு நமக்கான காலகட்டத்தை நோக்கி நம்மளால பயணத்தை நகர்த்த முடியும். கண்டிப்பா உங்களால முடியும். அதனால அந்த நிலையை நினைச்சிட்டு மனசு குழம்பாதீங்க. நம்ம ஒன்று சொல்லுவோம், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இதை ஒரு ஜாதகத்துல கேந்திர ஸ்தானங்கள்ல குறியிருக்கிறாரா அல்லது லக்கணத்தில் குறியிருக்கிறாரா சிறப்பான பலனை கொடுத்து விடுவார், பயப்பட வேண்டியதில்லை. இப்ப லக்கணத்துல குறியிருந்தார்னா 5, 7, 9 பார்வை செய்வார். இந்த 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் நமக்கு முக்கியம், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். எவ்வளவு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் குருவும் கெட்டு சுக்கிரனும் கெட்டு போயிருச்சுன்னா தான் கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை எல்லாம் இருக்கு. ஏன்னா அது சுபக்கிரகங்கள், எந்த வகையில நமக்கு அது தீய கிரகங்களாக இருந்தாலும் அதனுடைய பார்வை, விசேஷ பார்வைகள் நமக்கு சில விஷயங்களை மெருகூட்டி கொடுக்கும். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி. அப்ப மற்ற ராசிகள் எல்லாம் சொத்து வாங்கிக்கலாமா அப்படின்னு சில பேர்கள் கேள்வி கேட்கலாம். ஏன்னா விருச்சிகமும் கன்னியும் தான் அதிகமான சொத்துக்களை தனது பெயரில் வைத்திருக்க கூடாது என்று சொல்கிறீர்களே, மற்ற ராசிகள் வைத்துக் கொள்ளலாமா, அவர்களுக்கு பிரச்சனை இல்லையா? கண்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம். இப்ப நீங்க கன்னி ராசிக்கு 4ஆம் இடமாக வருவது குரு வகை ராசி, காலபூஷனுக்கு 6ஆம் இடமாக வருது. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடமாக வருவது கும்பம், இந்த சனியும் விருச்சிகத்திற்கு பகையாக வருகிறது. அதனால குழந்தைகளால் மற்றவர்களால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த கடனில் தள்ளப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அல்லது அந்த சொத்துக்களை திரும்ப நம்ம வித்துருவோம் அப்படிங்கிற நிலைப்பாடுகளும் ஏற்படும். சரி, இதை தவிர வேறு ராசி இருக்கிறதா பார்க்கலாம். மற்ற ராசிகள்ல இன்னும் நாம கொஞ்சம் அனுகூலமா சிந்திக்கலாம். மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தினுடைய அதிபதி புதன், அவர்கள் தாராளமாக சொத்து வச்சுக்கலாம். இந்த மீன ராசிக்கு 4ஆம் இடத்தினுடைய அதிபதி புதன், பகைக்கிரகம், ரொம்ப கவனமா வச்சுக்கணும். ஏன்னா பாதக அதிபதி புதன், அவர் பலம் பெற்று ஏதாவது சிக்கலா இருந்தார்னா மீன ராசியினுடைய சொத்துக்களை சில சேர்த்துல விற்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறார். அப்ப இவர்களும் ஓரளவிற்கு தெளிவா அந்த இடங்களை கவனமா பார்த்துக்கணும். தனுசு ராசி சொத்து இடம் வாங்கலாம். ஏன்னா அவர்களுக்கு 4ஆம் இடத்தினுடைய அதிபதியே பொருள், பயம் கிடையாது. இப்படி மற்ற ராசிகளுக்கு எல்லாமே இது சரியா இருக்கும். அதிகப்படியா சொத்துக்களை இடங்களை தனது பெயரில் அதிகமாக பத்திரம் போடுறதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசினா அது விருச்சிகமும் மீனம் தான் ரொம்ப முக்கியமான ராசி. மற்ற ராசிகள் உங்கள் பெயரில் இடம் வாங்குவதற்கு, சொத்து வாங்குவதற்கு எந்த விதமான ஒரு விஷயத்தையும் யோசிக்க வேண்டியதில்லை. கடன் பிரச்சனை என்பது எல்லாருக்கும் இருக்கு, அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு நம்ம ஜாதகத்துல அந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் இருக்கு. இந்த 12 ராசிகளும் நீங்க இடம் வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, ஒரு வீடு கட்ட போறீங்க, அது பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா முதல்ல நவக்கிரக பூஜையை பண்ணிக்கோங்க. எங்க இருந்தாலும் சரி, அந்த 9 நவநாயகர்களையும் வணங்கிட்டு அதற்கப்புறம் உங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்களை ஈடுபட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த தொய்வும் இல்லாம தடங்கள் இல்லாம இந்த காரியங்கள் இருக்கு. அதுக்காகத்தான் நான் சொல்லுவேன், இதை அடிக்கடி நம்ம வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும்னா வாழ்க்கையை ஜெயிச்சிருவோம், வாழ்வாதாரத்துல பொருளாதாரத்துல மிகப்பெரிய இடத்துக்கு போயிருவோம். அந்த ஒரு விஷயங்களை மட்டும் கவனத்துல எடுத்துட்டு செயல்படுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிறப்பான காலகட்டத்தை நோக்கி நம்ம பயணம் நகர்ந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கறதுலயும் சந்தேகம் இல்லை. அப்போ இப்படி இருப்பவர்கள் நம்ம என்ன செய்யலாம்? அப்போ அந்தந்த ராசியினுடைய தன்மையை பெற்றவர்கள் அந்தந்த கிரகங்களை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் அடிக்கடி முருகனை வழிபாடு செய்வது
கன்னிராசியை சேர்ந்தவர்கள் அடிக்கடி பெரும்பாலும் மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க. இந்த மாதிரி கொண்டு போகும்போது நம்ம இடம் பொருள் சொத்து சுகத்துல பிள்ளைங்கள பிரச்சனைகள் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே, கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். இன்னைக்கு நான் வீடியோ பதிவு பண்றதே வந்து ரொம்ப தூக்கத்துல, உங்களுக்கு தெரியும் பேசும்போதே தூக்கம் வருது. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பதிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நைட் நேரத்தில் எடுத்துட்டு இருக்கேன். நைட்டு மணி 10 ஆச்சு. இது போக நான் நேரலையில் ட்ரை பண்ணேன், அது வந்து சரியா வரல. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புறவங்க வாட்ஸ்அப்புக்கு வரணும். நன்றி, வாழ்க்கை.